என்னைக்கு செத்தாலும் சரி அது காசு தியேட்டர் ஓனர் தான் சார் பொறுப்பு. அப்பா கோசம் நான் வந்திருக்கேன், இங்கே படம் பார்க்கலான்ட்டு, தலைவருக்கு படம் பார்க்கலான்ட்டு ஆசையாக வந்தேன். ஆனால் எல்என்டி கம்பெனிக்கும் ஏர்டெல் கம்பெனிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்பா அது ஆதங்கமாக அழுகுறாரு. ஐடி கம்பெனிக்காரனுங்க எப்போ எப்போ இவங்களுக்கு தெரியும் தலைவரை பற்றி? சார் போலீஸ்கார் கூட அழியல சார். நாங்கள் ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது பண்ணமா? டிக்கெட் ஏன் கொடுக்கலன்னு சார் நாங்கள் கேட்டோம். ரசிகர்களுக்கெல்லாம் இப்போ முக்கியத்துவமே இல்லை. 82 ரசிகராக நான் ஒரு சாதாரண ரசிகர்களுக்கு 25-30 வருஷமா வயிச்சவனுங்களுக்கு ஒரு டிக்கெட் இல்லை. அவர் யார் சார் அடிக்கிறதுக்கு? கைதா போட்டா கேட்ட நகர் அசோக் நகர் அவர் யார் சார் அடிக்கிறதுல? நான் போட்ட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நான் போட்டா நான் அவர் மேல கேஸ் கொடுத்துட்டா அவர் என்னத்துக்கு அடிக்கிறாரு? நான் தலைவனோட உண்மையான ரசிகர். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா இங்க இருக்கிற எந்த போலீஸ்காரங்களும் எல்லாம் நீங்க கேளுங்க சார், நாங்க ஏதாவது தப்பு பண்ணுமா? கேரட்டா போடுமா? கொடுக்கல, டிக்கெட் கொடுக்கல, ஆனா கட்டின பேனர் அவுத்து வச்சோம். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது உங்களுக்கு இஷ்டத்துல தான் இருக்கு. நான் வந்துட்டேன் சொல்லு. ஒரு சின்ன வயசுலேருந்தே இருக்காரு. அப்பா கோசம் நான் வந்திருக்கேன், இங்கே படம் பார்க்கலான்ட்டு, தலைவருக்கு படம் பார்க்கலான்ட்டு ஆசையாக வந்தேன். ஆனால் எல்என்டி கம்பெனிக்கும் ஏர்டெல் கம்பெனிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்பா அது ஆதங்கமாக அழுகுறாரு. அதை பார்த்து தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது உங்களுக்கு இஷ்டத்தில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, எல்லா தலைவர் சைதை பகுதி மன்றத்தில் எல்லோரும் கஷ்டத்தோடு இருக்காங்க. தலைவர் சொல்லிடுறாரு அமைதியாக பண்ணுங்க, எதாக இருந்தாலும் அமைதியாக நிறுத்துங்கன்ட்டு. ஆனால் ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நான், இந்த இப்போ ரசிகர் பண்ணுற படம் பார்க்கணும். சைதை பகுதி சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. 82 ரசிகராக இருக்கேன் நான். இது வரைக்கும் எவ்வளோ படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கேன். இது பெரிய கலை, ரொம்ப நோஸ் ஆகும். சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்கும் அரசியல்வாதிங்க தான் இந்த அவருடைய படத்துக்கு இப்போ முக்கியத்துவம் தராங்க. ரசிகர்களுக்கெல்லாம் இப்போ முக்கியத்துவமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000-3000 டிக்கெட் விற்கிறாங்க. ஒரு சாதாரண ரசிகர்களுக்கு 25-30 வருஷமா வயிச்சவனுங்களுக்கு ஒரு டிக்கெட் இல்லை. சைதை பகுதின்னு சொல்றாங்க, சைதை பகுதியில் இருக்கிறவங்க யாரும் இன்னி வரைக்கும் ஒரு டிக்கெட் கூட போனது இல்லை. இதுதான் உண்மை. இதுக்கு தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறோம். இதுதான் எங்கள் தலைவர் மேலே எந்த கோபமும் இல்லை. இந்த யார் இந்த அரசியல்வாதிகளும் இந்த ஐடி கம்பெனிக்காரனுங்க எப்போ இவங்களுக்கு தெரியும் தலைவரை பற்றி? நாங்கள் எவ்வளோ இந்த ஒரு 10 நாளாக கஷ்டப்படுத்தி எங்களுக்கு தான் தெரியும். சோறு கூட ஒன்று நாங்கள் தெரில. 3 நாளாக எங்கள் டிக்கெட் ஒரு டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல. இதுதான் எங்களுக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டம். நாங்க ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது பண்ணமா? டிக்கெட் ஏன் கொடுக்கலன்னு சார் நாங்க கேட்டோம். நாங்களும் ரசிகர் இல்லாம சார், நாங்க ஏன் டிக்கெட் கொடுக்கலன்னு சார் நாங்க கேட்டோம். போலீஸ் தான் சார் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்களே அடிக்காதப்ப அவர் ஏன் சார் அடிக்கிறாரு? அவர் யார் சார் அடிக்கிறதுக்கு? இருங்க சார், 2000-3000 டிக்கெட் 40,000 நான் தரேன் சார். கொடுக்க சொல்லுங்க டிக்கெட். டிக்கெட் நான் தரேன் சார். கொடுக்க சொல்லுங்க சார். அவரை என்ன அது பதில் சொல்ல சொல்லுங்க சார். ஒரு ஆள் வந்து எதுக்கு அடிக்கிறாரு? ஒரு பதில் சொல்ல சொல்லுங்க சார். டிவி பாக்குறோம், படம் பாக்குறோம்னா இப்ப பாருங்க, ஒரு பப்ளிக் ஒரு ஆள் கிரா சார். எல்லாம் விஐபி சார். ஆமா, எல்லாம் விஐபி சார். எதுக்கு அடிக்க சொன்னீங்க? எதுக்கு பப்ளிக் ரசிகம் டிக்கெட் ஒரு ஆள் சார். எதுக்கு சார் அடிக்கணும்? கைதா பட்டா கேட நகர் அசோக் நகர் அவர் யாரு பேர் அடிக்கணும்? இன்னைக்கு நேரத்துல சார் ஒரு மாசமா வந்து போயிட்டு இருக்கோம் சார்.
उन्मान திருப்பி நாங்க சே நீங்க எல்லாரும் கேப்பீங்கல ரசிகர் எல்லாம் சேர்ந்து தியேட்டர் ஓனர் அடிக்கிறாங்க.